ஆண்டுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் இந்த காலை தியானத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் நம்முடைய ஆண்டவர் இதுவரைக்கும் நமக்கு நல்லவராய் இருந்திருக்கிறார் இனிமேலும் அவர் நமக்கு நல்லவராகவே இருப்பார் இந்த நாளிலும் மற்ற எல்ல சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன் கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது உன் கண் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருக்கும் உன் கண் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருக்கும் இப்படி உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ் இருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும் பரலோ தகுப்புனே இந்த காலை தியானத்தில் நீர் எங்களோடு பேச வேண்டும் உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருளி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் கண்களை குறித்து நாங்கள் கவனமுள்ளவர்களாக இருந்து ஆண்டவரே சரியான ஒரு பார்வை எங்களுக்கு இருக்க நீர் பார்க்கிற விதமாய் நாங்களும் பார்க்க நீர் கொடுத்த இந்த ஒளியை நாங்கள் உம்முடைய கிருபையினால் உங்களுடைய நாம மகிமைக்கென்று எங்களுடைய பார்வை இருக்க கர்த்தரங்களுக்கு அரு கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏ நாமத்தில் பிதாவே ஆமேன் கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது ஒரு மனுஷனுடைய கண் பார்வை சரியாக இருக்குமானால் அவனுடைய செயல்பாடுகளும் சரியாக இருக்கும் சிந்தனைகள் சரியாக இருக்கும் தவறான காரியத்தை ஒரு மனிதன் பார்ப்பானால் அவன் சிந்தனைகளும் தவறாக இருக்கும் அவனுடைய செயல்பாடுகளும் கடைசியில் தவறாகத்தான் முடியும் ஆகவே தான் கண் சரீரத்திலே முக்கியமான ஒரு அவயவம் இதை தான் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்ப்பதற்கு வெளிச்சம் ஒளி கொடுக்கிறதே இதுதான் கர்த்தர் அப்படி சிருஷ்டித்திருக்கிறார் இங்கே சொல்லப்பட்ட கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும் நம்முடைய கண்களை குறித்து நாம் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய கண்கள் எப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கிறது ஆண்டவர் இந்த உலகத்திலே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார் வெளிச்சம் உண்டானது ஆண்டவர் இருளை அவர் விரும்புகிற தேவன் அல்ல வெளிச்சத்தின் ஒளியின் பிள்ளைகளாய் நாம் நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ ஒரு மனுஷனுடைய பார்வை தவறாக இருந்தால் அவன் இருளான வாழ்க்கையில் தான் இருக்க முடியும் நம்முடைய கண்கள் சரியான காரியங்களை பார்க்க வேண்டும் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் எவ்வளோ அருமையான வசனம் பாருங்கள் அப்போ நம்முடைய கண்கள் பரத்துக்கு நேராக ஏறெடுக்கப்படணும் தேவனுக்கு நேராக ஏறெடுக்கப்படணும் அதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் வேறு எங்கேயும் நம்முடைய கண்கள் திசை திரும்பிடக்கூடாது நூற்றி ஓராம் சங்கீதம் அங்கே நாம் வாசிக்கும்போது மூன்றாம் வசனத்தில் தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன் தாவிது இந்த சங்கீதத்தை எழுதுறாரு தீங்கான காரியத்தை என் கண் முன்னால் நான் வைக்க மாட்டேன் நல்ல ஒரு தீர்மானம் நம்ம இப்படி செய்யணும் ஆண்டவரே தீமையான காரியங்களை நான் பார்க்க மாட்டேன் நம்முடைய கையில் மொபைல் ஃபோன் இருக்குது நம்ம என்னனாலும் பார்க்கலாம் ஆனால் ஒரு தீர்மானத்தோட கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் பார்க்குறோமா தீங்கான காரியங்களை நம்முடைய கண்களை விட்டு அகற்றுகிறோமா அல்லது நம்முடைய மனமும் மாம்சமும் விரும்பினபடி வாழ்கிறோமா கண்களின் இச்சை என்று பைபிள் சொல்லுகிறது கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இதையெல்லாம் நாம் அழிக்க வேண்டும் ஆகவே நம்முடைய கண்கள் சரியாக இருக்கணும் எங்கே பார்க்குறோம் எப்படிப்பட்ட காரியத்தை பார்க்குறோம் ரொம்ப முக்கியம் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நம்முடைய கண்கள் பார்க்கிறதா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் கண்களின் இச்சைக்கு சிம்சோன் இடம் கொடுத்து கண்களை இழந்து போனான் அப்போ ஒளி கொடுக்கக்கூடிய கண்கள் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை பார்க்கும்போது அந்த கண்கள் தேவனுக்கு மகிமையாக மனிதனுக்கு வெளிச்சமாக அதான் சரீரத்தின் விளக்காக கொடுக்கப்பட்ட அந்த கண் அது மகிமையாக இருக்கும் ஆனால் அதை தவறான காரியத்திற்கு பயன்படுத்தின சிம்சோன் கடைசில கண்கள் குருடாக்கப்பட்டு அவன் இருளான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் இருளான வாழ்க்கை அவனை பார்த்த போதே ஜனங்கள் திகைப்பார்கள் ஐயோ சிம்சோன் என்று அப்படிப்பட்ட பராக்கிரமசாலி ஒரு வேடிக்கை பொருளாக மாற்றப்பட்டான் கண்களின் இச்சைக்கு அடிமையானதுனால புதிய பாட்டுல நாம் வாசிக்கும்போது போது அங்கே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ பவுல் தீமுத்தைவுக்கு சொல்லும் போது ரெண்டு தீமுத்தை ரெண்டு இருபத்தி ரெண்டுல அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு நாம் எதை நாடுகிறோம் அந்த கண்களின் இச்சைக்கு விலகி ஓடணும் நம்முடைய கண்கள் எப்பொழுதும் தேவனை பார்க்கிற கண்களா இருக்கணும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லலாமா கர்த்தரையே நோக்கி பார்க்கணும் பரத்தை நோக்கி பார்க்கணும் வேறு காரியங்களை நம்ம நோக்கி பார்க்கக்கூடாது எப்பொழுதும் நம்முடைய கண்கள் இயேசுவை நோக்கி பார்க்கணும் அப்போ நம்முடைய கண்கள் இருளடையாதபடிக்கு எப்பொழுதும் வெளிச்சம் கொடுக்கிற ஒரு விளக்காகவே இருக்கும் சரீரத்திற்கு தேவன் கொடுத்த இந்த சரீரத்தின் விளக்கை நாம் காத்து கொள்ள வேண்டும் சீசர்கள் அப்போது சிலர் முதல் அதிகாரத்தில் பார்க்கும்போது பதினோராம் வசனத்தில் அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்தார்கள் ஏசு போகிறாரே என்று வானத்தை பார்த்தாங்க அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன நீங்கள் வானத்தை பார்க்கறது என்ன எப்படி இந்த இயேசு எழுந்தருளிப் போனார் அப்படியே மீண்டும் வருவார் இயேசு திரும்ப வரப்போகிறார் அண்ணாந்து பார்த்த சீசர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் இயேசுவின் வருகை அதை எதிர்பார்த்து அவர் சென்றபோது அவர்கள் அவர் பரத்திற்கு எடுத்து கொள்ளப்படுகையில் அதையே பார்த்து கொண்டிருந்தாங்க அவர்களுக்கு ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது திரும்ப வருவார் இப்போ நம்ம போன இயேசுவை பார்க்க முடியாது வரப்போகிற இயேசுவை நாம் தரிசிக்க எப்பொழுதும் பரத்தை நோக்கி ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுக்க வேண்டும் அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் நாம் சில முக்கியமான காரியங்களை தியானித்து இன்றைக்கு நாம் இந்த காலை தியானத்தை ஜெபத்தோடு நிறைவு செய்ய போகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய நோக்கத்தை கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார் ஒரு மனுஷன் பிறக்கும்போது ஏதோ ஒரு விபத்தில் அவன் பிறப்பதில்லை ஆண்டவர் அவனை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை முன்பதாக முன்குறித்து அதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவனுக்கு கொடுத்து தேவைப்படுகிற சமயங்களிலெல்லாம் கருத்தருடைய ஒத்தாசையை ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படிப்பட்ட நிலையிலே இந்த பூமியிலே பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவர் தன்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை அறிந்து செயல்பட ஆரம்பித்தா எவ்வளோ மகிமையாக இருக்கும் அநேகர் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையை தேவையில்லாத காரியங்களின் மேல் தங்களுடைய கண்களை வைக்கிறாங்க உலகத்தின் ஆஸ்தி உலகத்தில் அழிந்து போகக்கூடிய செல்வங்கள் மேல் கண்களை வைக்கிறார்கள் ஆனால் தேவன் அழியாத ராஜ்யத்தை நமக்காக பரத்திலே ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார் ஆமேன் ஹலூயா ஆகவே நம்முடைய கண்கள் எப்பொழுதும் ஆண்டவர் மேலும் அவருடைய ராஜ்யத்தின் மேலும் இருக்கணும் ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவ சீசர்களுக்கு சொல்லும்போது உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் ஆமேன் இப்பொழுதே அறுவடைக்கு எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது கண்களை ஏறெடுத்து பாருங்க இயேசு வரப்போகிறாரு அவர் வருகையை நம்ம அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமான நிலையில் பரத்தை எதிர்பார்த்து வாழ்வது நல்லது தான் ஆனால் அதே நேரத்தில் இந்த பூமியில் கர்த்தர் நம்மை வைக்கும் நாள் வரைக்கும் அழிந்து போகிற ஆத்துமாக்களை கிறிஸ்துவண்டை வழி நடத்துவதற்கு கண்களை ஏறெடுத்து பார்க்கிற அனுபவம் நமக்கு வேணும் இந்த கண் சரீரத்தின் விளக்கு கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இருளான நிலையில் அநேகர் கிடக்கிறாங்களே அவர்களுக்கு நாம் இந்த சுவிசேஷத்தின் ஒளியை கொண்டு சேர்க்கும் போது அவர்கள் இருளான பார்வையிலிருந்து ஒரு ஒளி நடத்திற்கு அந்த ஜனங்கள் கடந்து வருகிறார்கள் ஆம இருண்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் சத்திய தேவனை அறிந்து அவருடைய பிள்ளைகளாய் மாறி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அவர்கள் வாழ ஆரம்பியிருக்கிறார்கள் காரணம் இந்த சுவிசேஷம் என்கிற ஒளி அவர்களுக்குள்ள செல்லும்போது அவர்கள் வாழ்க்கை மாறுகிறது வேதத்தில் வாசிக்கும்போது இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவன் ம அவர்கள் மனதை குருடாக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது மனதை குருடாக்கிறான் அவர்களுக்கு என்ன சொன்னாலும் ஒன்றுமே புரியாது இந்த கடைசி நாட்களில் சுவிசேஷத்தின் ஒளிய ஜனங்கள் அறியன்னா ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் நான்காம் அசம் இருக்கு இந்த மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் மனதையே குருடாக்கிட்டான் அப்போ கண்கள் எம்மாத்திரம் பாருங்க நம்ம ஒவ்வொருவரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆண்டவர் நம்மை நம்பி இருக்கிறார் கண்களை கொஞ்சம் ஏறெடுத்து பாருங்க ஆமேன் இப்பொழுதே அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்குது ஜனங்கள் திரள் கூட்டம் இயேசு வண்டை வருவதற்கும் அவரை விசுவாசிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறாங்க நீங்களும் நான் இந்த கடைசி நாட்கள்ல அப்படிப்பட்ட ஒரு தெளிவான பார்வையோடு கூட இந்த உலகத்தில் ஜீவிக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார் கண்களை ஏறெடுத்து பார்ப்பதற்கு தரிசனமுள்ள பார்வை அதுதான் நமக்கு இருக்கணும் எப்பொழுதும் நாமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலையில் பரத்தையே பார்த்து கொண்டிருக்காமல் அது நல்ல அனுபவம் தான் நாம் கிருபைகளை பெறுவதற்கு நாம் பரிசுத்தப்படுவதற்கு பறத்தை நோக்கி பார்க்கணும் இயேசுவின் வருகையை அவரை சந்திப்பதற்கு அவர் எப்பொழுது வருவார் என்ற ஏக்கத்தோடு பரத்தை நோக்கி பார்ப்பது நல்லது ஆனால் அதே நேரத்தில் இந்த உலகத்தில் என்னும் ஒரு திரள் கூட்டம் சுவிசேஷத்தின் ஒளியை அறியாமல் மறித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை கொண்டு செல்வதற்கு நீங்களும் நானும் கண்களை ஏறெடுத்து பார்க்கணும் அல இந்த கண்களை ஏறெடுத்து பார்க்க கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தருடைய சேவையிலே நம் ஒவ்வொருவர் அவருக்காய் பயன்பட கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக ஆமேன் நாம் எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே எங்களுடைய கண்கள் எப்பொழுதும் நேராக நோக்கட்டும் பரத்திற்கு நேராக இருக்கட்டும் நம்முடைய வருகையை எதிர்பார்த்து நாங்கள் ஏக்கத்தோடு காத்திருக்கணும் அடுத்தபடியாக ஏறெடுத்து பார்க்கிற அனுபவத்தை எங்களுக்கு தருவீராக யோவான் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறபடி எங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்க உதவி செய்யும் யோவான் நான்கு முப்பத்தி ஐந்துல அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் நாலு மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் கிருபத்தாங்கப்பா அழிந்து போகிற ஆத்துமாக்கள் உம்மண்டை சேர்க்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்